ஜோதிட தகவலில் ஆறாம் பாவத்தின் சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் கூறி வரக்கூடிய நான் தற்போது ஆறாம் பாவம் தொடர்புடைய ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி உங்களிடம் கூறப்போகிறேன். அதாவது ஒருவரின் ஜாதகத்தில் கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக ஆறாம் பாவம் விளங்குகிறது. அதாவது கடன்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாக ஆறாம் பாவம் விளங்குகிறது. அதாவது கடன் வாங்காத நபர்கள் இருக்க மாட்டாங்க, ஆனால் கடன்களை வாங்கி அந்த கடன்களை அடைக்கக்கூடிய சக்தியானது சிலருக்கு தான் இருக்கிறது. அந்த கடன்களை அடைத்து விட்டு கடன் வாங்கி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கி தொழிலை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு, அடுத்து பார்த்தால் கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு போன்றவையெல்லாம் சிலருக்கு தான் கை கொடுக்கும். சிலருக்கு பார்த்தால் அதுவே நெருக்கடிகளை ஏற்படுத்திவிடும். பொதுவாக ஒருவருக்கு ஆறாம் இடம்தான் ருணரோக கடன் ஸ்தானம் என்று கூறினார்கள். ஆறில் அமையக்கூடிய கிரகங்கள், ஆறாம் வீட்டுக்கு அதிபதியான கிரகங்களுடைய திசை அல்லது புக்தி காலங்களில்தான் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒருவர் அதாவது கடன்களை தீர்க்க முடியாத அளவுக்கு நெருக்கடியில் மாட்டியுள்ளார் என்று கூறினார். அவர்களுக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியானது ஆறாம் வீட்டு சம்பந்தப்பட்ட கிரகத்துடைய திசாபுத்தியாக இருக்கும். பொதுவாக ஒருவருக்கு ஆறாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்து ஆறாம் வீட்டை சுபகரங்கள் பார்வை செய்து அமையப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வளவுதான் கடன் வாங்கினாலும் அவ்வளவு கடனையும் அடைக்கக்கூடிய அளவிற்கு திறனும் திறமையும் உண்டாகும். அதுவே ஆறாம் அதிபதி பலகீனமாக இருந்து விட்டால், ஆறாம் அதிபதி நீச்சம் பெற்றோ பகைப்பற்றோ பாவகிரக சேர்க்கை பெற்றோ அமைந்து விட்டால் அவர்கள் வாங்கக்கூடிய கடனை அடைக்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகள் ஏற்படும். அடுத்து ஒருவர் ஜாதகத்தில் கடன்களுக்கு காரகனாக விளங்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஆவார். சனி ஒருவர் ஜாதகத்தில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களிலோ ஆட்சி உச்ச ஸ்தானங்களிலோ அல்லது நட்பு வீட்டிலோ அமையப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வளவுதான் கடன் வாங்கினாலும் அந்த கடன்கள் வாங்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு திறமை உண்டாகும். அதுவே சனி ஒருவர் ஜாதகத்தில் நீச்சம் பெற்று அமையப்பட்டிருக்கக்கூடிய ஜாதக நேயர்களுக்கும் ஜனன காலத்தில் ஏழரை சனியில் பிறந்த நபர்களுக்கும் பார்த்தீர்கள் என்றால் கடன் வாங்கினால் கடன்களை அடைக்க முடிவு அடைவதற்கு தடங்கள் உண்டாகும். அதிலும் குறிப்பாக ஏழரை சனி அஷ்டம சனி போன்ற காலங்களில் எதிர்பாராத வகையில் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பார்த்தால் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் என்ன பலன்கள் பெரும்பாலும் ஏற்படுகிறது என்று பார்த்தால் பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை உண்டாக்கிறது. சரி, ஏழரை சனியில் இருக்கிறவங்களுக்கு கடன் ஏற்படுகிறது, அந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய திறன் இருக்குமா, அந்த கடனால் மேலும் மேலும் கடன் வாங்குவாங்களா, அந்த கடனால் சொத்துக்களை இழந்துருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்தில் சனியானவர் நட்பு வீட்டில் அமையப்பட்டிருந்து சனி நட்பு கிரகமாக அமையப்பட்டிருந்து சனி பகவான் பலமாக அமையப்பட்டவர்களுக்கு ஏழரை சனி நடைபெற்றால் அவர்கள் வாங்கிய கடனை கொண்டு ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்போ தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய அமைப்போ ஒரு நல்ல காரியத்தை செய்தோம் என்ற சூழ்நிலையோ உண்டாகும். அதுவே ஜனன காலத்தில் ஏழரை சனியில் பிறந்தவர்களுக்கோ சனி பகவான் நீச்சம் பெற்றோ பகைப்பற்றோ அமையப்பெற்ற நேயருக்கோ ஏழரை சனியோ அஷ்டம சனியோ வந்து கடன் வாங்கினாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கடன் வாங்கி வாங்கின பணத்தை வந்து வீணாக செலவு பண்ணிருவாங்க, வீணாக செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பொதுவாக உங்களுக்கு பார்த்தால் சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்ற நேயர்களுக்கு சனி பகவான் பலமாக அமையப்பெற்ற நேயர்களுக்கு எவ்வளவு கடன்கள் வாங்கினாலுமோ அந்த கடன்களை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் இருக்குது. கடன் வாங்குவாங்க, சொத்துக்கள் சேர்ப்பாங்க, அதன் மூலமாக சொத்துக்கள் அபிவிருத்தி ஆகும். அந்த அமைப்பெல்லாம் சனி பகவான் பலமாக அமையப்பெற்றவர்களுக்கு தான் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தால் உங்களுக்கு இந்த ஆறாம் வீட்டை பற்றி சொல்லி உண்டிருக்கு. ஆறாம் அதிபதி பலகீனமாக அமையப்பெற்ற நேயர்களுக்கு கடன் வாங்கினால் அவர்கள் வந்து அந்த கடன் வாங்குகிற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கடன் வாங்கி முதலீடு செய்கின்ற பொழுதோ கொடுக்கல் வாங்குற விஷயத்திலோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அப்படி ஆறாம் அதிபதி பலகீனமாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது, எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது மிக மிக முக்கியம். மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது புதியதொரு தகவலும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.